நீங்கள் மதவாத அரசியலை தமிழகத்திலும் முன்னெடுப்பதற்கு கந்தசித்து வாரத்தை முருகனை கையிலடிக்கிறீர்களா? வடமாநிலத்திற்கு ராமர், தமிழகத்திற்கு முருகனா? பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார், தேசப்பிதா மகாத்மா காந்தி சுட்டு படுகொலை செய்த பயங்கரவாதி, தீவிரவாதி, தேச விரோதி, கோட்சேவை தேசபக்தன், கோட்சேவை வழிபடுவதில் என்ன தவறு என்று பேசுகிறார். பாஜகவிற்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறது, மோடிக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறது. பாந்தி படுகொலைக்கும்லாம் பேச ஆரம்பிச்சா என்ன ஆகுது? ஏராளமான இப்ப அவர்கள் எல்லாம் ஏன் பாஜகவில் சேர்த்தீர்கள் என்று முருகனிடம் பாஜக தலைவர் முருகன் கேள்வி கேட்கின்ற பொழுது எங்க கட்சிக்கு வந்தா திருந்திடுவாங்கிறார். இது எப்படி எனக்கு புரியவே இல்லை. அப்போ ஒரு ஹிந்துவால் ஒரு ஹிந்து படுகொலை செய்யப்பட்டால் அதை நீங்க கண்டுக்க மாட்டீங்களா? கோயம்புத்தூர்ல ஒரு கோயில்ல மாட்டிறைச்சி வீசப்படுகிறது, உடனே என்ன சொன்னீங்க? எல்லாரும் சேர்ந்து மாட்டிறைச்சி வீசியவர்கள் இஸ்லாமியர்கள், நீங்க பண்டிகைக்கு வீசப்பட்டு போச்சு. ஆனா கைது செய்து பார்த்தா அவர் ஒரு ஹிந்து. யார் சொன்னாங்க சொல்லுங்க, இப்ப எனக்கு பேர் சொல்லுங்க. யார் சொல்லல, டேட் வைஸா நான் சொல்லுவேன். பொய் பொய், நீங்களும் பொய் பேசுறீங்க. எந்த இடத்துலயுமே இஸ்லாமியர்கள் செஞ்சாங்கன்னு சொல்லல. யார் செஞ்சாங்களோ கைது செய்யணும் சொல்றாங்க. கைது செய்யப்பட்ட பிறகு என்ன சொன்னீங்க தெரியுமா? கைது செய்யப்பட்ட பிறகு என்ன சொன்னாங்க அவர்களோ? இந்து இந்து வழிபாட்டு தலங்கள் எங்கு தாக்கப்பட்டாலும் அவங்களை கைது செஞ்சுட்டு அவங்க மனநிலை சரியில்லாதவர். இப்படி எல்லாம் வந்து காவல்துறை பூசி முழுக பாக்கிறது, உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் சொன்னீங்க. அப்ப உங்க மனசுல உண்மை குற்றவாளிகள் வேற யாரும் நீங்க பிக் பண்ணிருக்கீங்களா இல்லையா? ஓய்விடுங்க. உங்கள் பணிகளை உங்க மிகச் செம்மையாக ரமேஷ் சேதுராமன் செய்கிறார். திரு சூர்யா, உங்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வேல் யாத்திரையினுடைய நோக்கம், இப்போ வேல் யாத்திரை அப்படிங்கிறது ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒன்று, ஆன்மீகத்திற்கானது அப்படின்னு சொன்னால் அதை முன்னெடுக்க வேண்டிய பணிகளில் ஆன்மீக பெரியவர்கள் அல்லது ஆன்மீகம் சார்ந்தவர்கள் ஈடுபடலாம். அரசியல் கட்சியான பாரதிய ஜனதாவிற்கு தேர்தல் நெருங்கும் காலகட்டத்தில் ஒரு வேல் யாத்திரையை நடத்த வேண்டிய அவசியமும் தேவையும் எந்த இடத்திலிருந்து எழுந்திருக்கிறது? இதனுடைய நோக்கம் என்ன? வணக்கம். இப்போ இந்த கேள்வி வந்து பல தொலைக்காட்சிகளிலும் கேட்கப்படுது, மக்கள்கிட்டையும் விவாதிக்கப்படுது. இதற்கான சரியான விடையை வந்து எங்களுடைய மாநில தலைவர் திரு முருகன் அவர்கள் இது தொடர்பாக நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பிலே தெளிவாக சொன்னார். இரண்டு காரணங்களை சொல்றாரு. முதல்ல வந்து கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் மூலமாக கந்த சஷ்டி கவசம் அப்படின்னு இந்துக்கள் புனிதமாக வழிபடுற ஒரு பாடலை இழிவுபடுத்தினதில் திமுகவினுடைய பங்கு பட்டவர்த்தனமாக இருக்குது. திமுக ஐடி விங்கில் பணியாற்றி கொண்டிருந்த செந்தில்நாதன் அப்படின்ற ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ இப்படி வந்து இந்துக்களை புண்படுத்துறதுக்கு இவங்க எடுத்த முன்னெடுப்பை வந்து ஆன்மீக பெரியவர்கள் கூட தமிழ்நாட்டில் அனைவருமே சேர்ந்து கண்டித்து வேல் பூஜைன்னு நடத்துனாங்க. இந்த மாதிரி நிறைய முன்னெடுப்புகள் நடந்தது, போராட்டங்கள் நடந்தது. ஸோ அதனால் பாதிக்கப்பட்ட இந்துக்களை தொடர்பு கொள்வது ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. இரண்டாவதாக என்ன சொல்கிறாருன்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு இந்த யாத்திரையை மிக முக்கிய காரணியாக கருதுகிறோம் அப்படின்னு திரு முருகன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஸோ இது எல்லாமே கலந்த ஒரு தொண்டர்களை ஒருங்கிணைத்து இந்துக்களை கொச்சைப்படுத்தும் தலைவர்களை ஆதரிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தேர்தல் பரப்புரைக்காகவும் இது சேர்ந்தே முன்னெடுக்கப்படுகிறது என்று எடுத்துக்கொண்டால் இதில் இரண்டு கேள்விகள் எழுகின்றன. ஒன்று, ஒருவர் ஐடி விங்கில் வேலை பார்த்ததை வச்சே திமுக ஒட்டுமொத்தமாக அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்வது ஏற்புடையதா? திமுகவினுடைய தலைவர் முதல் அத்தனை பேரும் அதை மறுத்துவிட்டார்கள், நாங்கள் ஏற்கவில்லை அப்படின்னு சொல்லி. நேரடியாக பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது அந்த களத்திலேயே நின்ற அத்வானிக்கே அதில் தொடர்பில்லையே நீங்கள் சொல்லிட்டீங்க, அவர் தடுக்கத்தான் போனார். ஆனால் எங்கள் யாரோ ஒருவர் அதில் ஐடி விங்கில் வேலை பார்த்தார் அல்லது அவருடைய ஒன்று விட்ட சித்தப்பாவுடைய தூரத்து சொந்தம் ஒருத்தர் திமுகவில் தொடர்புடுக்கிறார் என்றெல்லாம் இதில் திமுகவை தொடர்புடுத்தும் அப்படிங்கிறது, நீங்கள் மதவாத அரசியலை தமிழகத்திலும் முன்னெடுப்பதற்கு கந்தசித்தி வாரத்தை முருகனை கையிலெடுக்கிறீர்களா?
வடமாநிலத்திற்கு ராமர் தமிழகத்திற்கு முருகனா? இல்லை, உங்கள் கேள்விக்கான பதிலை திரு முருகன் அவர்களே சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்கிறீங்க திமுகவில் மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இன்னை வரைக்கும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த சம்பவம் குறித்து வருத்தமோ எதுவுமே தெரிவிக்க கிடையாது. அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த செந்தில் வாசன் அப்படின்றவர் எவரோ ஒருத்தர் கிடையாது. திமுக ஐடி செல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய பி தியாகராஜன் அவர்களோடு இணைந்து நெருக்கமாக பணியாற்றியவர். பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், வேற யாரும் இல்லை, இவராது ஐடி விங்கில் சம்பளத்துக்கு வேலை பார்த்தவர், பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார், தேசப்பிதா மகாத்மா காந்தியை சுட்டு படுகொலை செய்த பயங்கரவாதி தீவிரவாதி தேச விரோதி கோட்சேவை தேசபக்தன் கோட்சேவை வழிபடுவதில் என்ன தவறு என்று பேசுகிறார். பாஜகவிற்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறது, மோடிக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறது. பாந்தி படுகொலைக்கும்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா என்ன ஆவீங்க நீங்கள்? பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நான் கேட்குறது, நீங்கள் ஐடி விங்கில் சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்த்தவரை சொல்லுங்க, நான் சொல்கிறது பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுகிறார், அதன் பிறகு அவருக்கு பாஜகவில் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற குழுவில் கூடுதல் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, நீங்கள் சொல்கிறது மிக மிக தவறான தகவல். நீங்கள் சொன்ன சம்பவம் நடந்தது, முழுமையாக சொல்லணும். அது நடந்த உடனே என்ன நடந்தது, பிரதமர் என்ன சொன்னார், கட்சி தலைவர் என்ன சொன்னார், அதுக்கப்புறம் அவங்க மன்னிப்பு கேட்கப்பட்டாங்களா? மன்னிப்பு கேட்க, மிக கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டது. மன்னிக்கணும், அவர் மன்னிப்பு கேட்கல, அதன் பிறகு அவருக்கு நாடாளுமன்ற குழுவில் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. வருத்தம் தெரிவிச்சாங்க? இல்லை இல்லை, சொல்ல வருத்தம் தெரிவிக்கல. கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள், அவர்கள் நாடார்களாக இருக்கலாம், அல்லது வந்து வேற எந்த மீனவர்கள் சமூகமாக இருக்கலாம், தலித் சமூகமாக இருக்கலாம், அவங்களாம் தமிழர்களே இல்லைங்கிறார். அப்போ இந்த சமூகங்கள் எல்லாம் பாஜக கொச்சைப்படுத்துவதாக எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? இல்லை, நான் எந்த கட்சியை சார்பாக பேச வந்திருக்கேன், பாரதிய ஜனதா கட்சி. ஓகே, அர்ஜுன் சம்பத் பாஜகவை ஆதரிக்கிறார் தானே, மோடி ஆதரிக்கிறார்ல, பாஜகவுக்கும் அர்ஜுன் சம்பத்துக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்புன்னு எல்லாருக்கும் தெரியும் தானே? இந்த கேள்வி கேளுங்களேன். இல்லை, பாஜகவுக்கும் அர்ஜுன் சம்பத்துக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு? பாஜக தலைவர்கள் பேசினதை பத்தி என்கிட்ட கருத்து, அதுதான் சொல்றேன். திமுக தலைவர் அல்லது திமுக தலைமை எங்கேயாவது கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்துற மாதிரி பேசியிருக்குதா? நீங்கள் எங்கே முடிச்சு போடுறீங்கிறதுக்காக நான் கேட்க வரேன். இப்படி பாஜகவில் சமீபத்தில் குண்டாஸ் வழக்கு போடப்பட்ட 7 கொலை வழக்கில் தொடர்புடையவர்கள் இணைந்திருக்கிறார்கள். முடிச்செல்லாம் போடலை, இவ்வளோ பெரிய. இப்போ அவங்கள என்ன சொல்ல போகிறீங்க, இதை வச்சுட்டு எப்படி எடுத்துக்க போகிறீங்க? அவங்கள கட்சி விட்டு நீக்கிட்டீங்களா? இங்கே வந்து திருப்பி திருப்பி பாஜக அங்கே பண்ணாங்க இங்கே பண்ணாங்க அங்கே பண்ணாங்க இல்லை, தலைமை பண்ணதை நான் கேட்குறேன். அட்டாக் பண்ணுறது வந்து நோ, நான் கேட்குறேன். தலைமை பாயிண்ட் ஒன்றே ஒன்று தான். ஓகே, இல்லை நாங்கள் சொல்கிற பாயிண்ட் ஒன்று தான். ஓகே, இப்படி ஒரு இந்துக்களை புண்படுத்தக்கூடிய வகையில ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாங்க, அது திமுக நிர்வாகி நடத்துறாரு. திமுக நிர்வாகி நடத்துறாங்க? இல்ல இல்ல, திமுக அடிப்படை உறுப்பினரா இருக்காரா? இல்ல, திமுக இல்ல, நான் அதான் சொல்றேன், நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுனதுக்கே நீங்க பொறுப்படுத்துக்கல, எனக்கு அது புரியவே இல்லை. அது அவருடைய தனிப்பட்ட கருத்துங்கிறீங்க. நான் இன்னும் வரேன். 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உங்கள் கட்சியில மாநில கல்வி, ஒரு நிமிஷம், 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு ஹிந்துக்களுக்கு, ஹிந்து மாணவர்களுக்கு, அரசு பள்ளியில் கொடுக்கும் மாணவர்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு பாஜக எதிர்ப்பு தெரிவிக்குது. அதாவது இந்த 7.5 விழுக்காடு ஐடியாவை ப்ரப்போஸ் பண்ணதே பாஜக இல்லையா? ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு, பாஜகவினுடைய கல்வி பிரிவு தலைவர் ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார், கொடுக்காதீங்கன்னு. பாஜகவினுடைய கல்வி பிரிவு தலைவர் அவர் அவர் பாஜகவில பொறுப்புல இருக்கிறாரா இல்லையா? பாஜகவில் அவர் மாநில கல்வி பிரிவு தலைவரா இல்லையா? தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பின் சார்பாக அவர் கடிதம் எழுதியது எதுல?
கடிதம் எழுதியது தனியார் கல்வி கூட்டமைப்பின் பிரதிநிதி. அதுதான் சார் சொல்றேன். அப்ப திமுகவினுடைய திமுகவினுடைய லெட்டர் பேட்லியா அந்த கந்தசித்தி கவுசம் தொடர்பா வந்துச்சு, அதை திமுகவோட தொடர்புறுத்துறீங்களா, அதுக்காக நான் கேட்டேன். ஓகே, வில் கம் பேக் டு யூ. இதுல இந்த பேரணி நடத்துவதற்காக நீங்கள் திட்டமிட்டிருவதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கிறது, அதை எதிர்த்து மனு கொடுப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, நடத்த அனுமதிப்பதும் அனுமதிக்காமல் இருப்பதும் தமிழக அரசு காவல்துறையினுடைய கைகளில் இருக்கிறது. ஏன்னா கொரோனா பேரிடர் காலம், கொரோனா காலத்தில் நம்ம வந்து இன்னும் பொது இடங்களில் கூடுவதற்கு தடையெல்லாம் இருக்கின்ற நிலையில் அதை காவல்துறை முடிவு செய்யும். ஆனால் பொலிட்டிக்கலாக இன்னொரு எழக்கூடிய கேள்வி, இந்த விவகாரத்தில் இதில் நீங்கள் வடிவமைத்திருக்கக்கூடிய அந்த பாடலில் மறைந்த அஇஅதிமுகவினுடைய தலைவரும் மறைந்த முதலமைச்சருமான திரு எம்ஜிஆர் அவர்களுடைய படம் அதில் இடம்பெறுகிறது. எம்ஜிஆருக்கும் அஇஅதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு? எம்ஜிஆர் இந்த இடத்தில் எங்கு வருகிறார்? ஓகே, உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ரெண்டு பேர் பேசினாங்க, அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க. நாம் தமிழரை சேர்ந்தவங்க வந்து இது இந்துக்களுக்கான கடவுள் அல்ல, தமிழர்களுக்கான கடவுள். அந்த ஆர்கியூமெண்ட் வந்து மக்கள்கிட்டே எடுப்படாது. ஏன்னா இன்றைக்கி முருகரை வழிபடுற எல்லாருமே இந்துக்கள் தான். இப்போ அவர் வாதம் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் முருகரை வந்து அவங்களுடைய கடவுளாக எடுத்து வழிபடணும், அந்த மாதிரி யாருமே பண்ணலை. இன்னொன்று, அவங்க வந்து இந்த மாதிரி இந்து கடவுளை வந்து இந்து கடவுள்கள் இல்லை, இந்துக்களே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிற அஜெண்டாவுக்கு பின்னாடி பலவேறு காரணங்கள் இருக்குது. அதை பற்றி பேசுகிறதுக்கு நான் விரும்பலை. இப்போ நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் யாத்திரை நடத்துறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, அதை எதிர்ப்பதற்கு மற்றவர்களுக்கு உரிமை இருக்கிறது. நடத்துவதற்கு கூட சொல்ல அனுமதி, எதிர்ப்பதற்கும் அதை அனுமதி அனுமதிக்க கூடாது என்று சொல்வதற்கும் அப்படின்னு சொன்னேன். காவல்துறை தான் முடிவு செய்யணும்னு சொன்னேன். இல்லை, இதில் அதான் எம்ஜிஆர் இந்த இடத்துல எங்கே வருகிறார் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஓகே, இப்போ அது நடத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய, இல்லை இல்லை, நான் இதுக்கு பதில் சொல்லணும் கண்டிப்பாக. ஏன்னா வன்னியரசு அவர்கள் மிக மிக தவறான தகவல்களை போகிற போக்கில் அப்படியே சொல்லிட்டு போனார். இப்போ வந்து திருமாவளவன் அவர்கள் கொடுத்த அறிக்கை, இப்போ வன்னியரசு அவர்கள் சொல்கிற விஷயம், ஆவாரம்பாளையத்தில் பிஜுன்னு ஒருத்தர் இந்து முன்னணியை சார்ந்தவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொன்னார். அதற்காக பாஜகவினர் மாற்று மதத்தை சேர்ந்தவர் கொன்னார்னு போராட்டம் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க, அதாவது ஒரு அப்பட்டமான பொய்யை வந்து பொது வெளியில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷமாச்சு இவங்க யோசிக்கணும். அந்த கொலை நடந்தது உண்மை, ஆனால் அதை எதிர்த்து யாருமே அங்கே போராடவே இல்லை. தவறான தகவல்கள், தவறான திருப்புகள் வேண்டாம். அதே மாதிரி திருச்சியில் விஜய் ரகு அப்படிங்கிறவர் கொலை செய்யப்பட்டார், அவரை கொன்றவர் மிட்டாய் பாபு அப்படின்னு திருமாவளவன் வந்து அறிக்கையில சொல்றாரு. வன்னியரசும் இப்ப சொல்றாரு மிட்டாய் பாபுன்னு. அவருடைய பெயர் முகமது பாபு அப்படின்ற ஒரு இஸ்லாமியர். அவருடைய அண்ணன் வந்து தமிழ்நாடு இது டிஎன்டிஜேல மெம்பரா இருக்கக்கூடியவர். அப்ப வந்து ஒரு பெண்ணை காதலிக்கிறாங்க, கொலை பண்றாங்க அப்படின்னா ஒரு கொலையை கொலையாக பார்த்து கண்டிப்பது என்பது ஒன்று. கொலை நடந்தவுடன் கொலை செஞ்சது யாருன்னு முதல்ல விசாரிக்கிறது. கொலை செய்தவர் மாற்று சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தால் அதை கண்டிப்பது. சொந்த சமூகத்தை இப்போ அவர் அதான் ஒரு கேள்வி கேட்டாரு, சங்கர்ராமனுடைய படுகொலையில் உண்மை குற்றவாளிகள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை, பாஜக எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தியிருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டார். நான் கடந்த சுற்று இன்னொரு கேள்வி கேட்டேன், ஏராளமான கொலை வழக்குகளில் தொடர்புடையவர்கள் சமீபத்தில் பாஜகவில் சேர்ந்திருக்கிறார்கள், அந்த கொலை வழக்குகளில் அவர்கள் கொலை செய்தார்களா இல்லையாங்கிறத நீதிமன்றம் சொல்லும், ஆனால் அவர்களால் கொல்லப்பட்டதாக சொல்லப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் இந்துக்கள் தான். இப்போ அவர்களெல்லாம் ஏன் பாஜகவில் சேர்த்தீர்கள் என்று முருகனிடம் பாஜக தலைவர் முருகன் கேள்வி கேட்கின்ற பொழுது எங்கள் கட்சிக்கு வந்தால் திருந்திடுவாங்கிறார். இது எப்படி எனக்கு புரியவே இல்லை. அப்போ ஒரு ஹிந்துவால் ஒரு ஹிந்து படுகொலை செய்யப்பட்டால் அதை நீங்க கண்டுக்க மாட்டீங்களா? இல்ல இல்ல, இப்ப நான் பேசுறது என்ன, நீங்க பேசுறது நான் என்ன சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு திருமாவளவன் இந்த வேல் யாத்திரை நடத்தக்கூடாது அப்படின்னு ஆறு சம்பவங்கள்ல பட்டியலிடுறாரு. அந்த ஆறு சம்பவங்கள்ல பாஜக வந்து மத கலவரத்தை தூண்டுறதுக்கான முன்னெடுப்புகளை எடுத்ததுன்னு சொல்றாரு. அது நான் இல்லைன்னு சொல்றேன். எந்த சம்பவத்திலையும் பாஜக எந்த விதமான மத அரசியலும் செய்யவில்லை. இப்ப இவங்க வந்து முகமது பாபுவை மிட்டாய் பாபுன்னு சொல்லிட்டு திரிக்கிறதுனாலதான் பிரச்சனை. இப்ப அங்க வந்து அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் இஸ்லாமிய அமைப்புல ஒரு ஹிந்து படுகொலை செய்து விட்டார் என்று சொன்னி நான் ஒரு நியூஸ் பிளாஷ் பண்ணா நீங்க ஏத்துப்பீங்களா?
ஹரிப்பிரசாத் என்ற சுடர்வேந்தன் என்ற இரண்டு ஹிந்துக்கள் நான் இப்படி செய்தி சொல்றேன்னு வைங்களேன் சூர்யா நான் ஒரு நிமிஷம் சுடர்வேந்தன் ஹரிப்பிரசாத் என்ற இரண்டு ஹிந்துக்கள் ஒரு படுகொலையை செய்து விட்டார்கள் ஒரு நிமிஷம் அவருக்கான நேரம் ரமேஷ் கேள்வி பாஜக தொடர்பானது பாஜகவுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் இருக்கிறார் இல்ல பாஜகவுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் இருக்கிறார் ரமேஷ் நீங்க 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 பாஜகவுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளராக இருக்க இல்லைன்னு நான் நம்புறேன் நீங்க நீங்க ஆமானா நான் வந்து அந்த நேரத்தை உங்களுக்கே கொடுத்துறேன் அவரை வந்து நம்ம மௌனமாக இருக்க சொல்லலாம் பாஜக தொடர்பான கேள்விக்கு பாஜகவில் இருந்து வந்தவர் பதில் சொல்லுவார் நீங்க அமைதி காக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னுடைய கேள்விங்கிறது அதை தாண்டி இப்ப இதுல எம்ஜிஆர் ஓகே நம்ம பேசணும்னா அதான் சொல்றேன் நீங்க இருவரில் யார் வேண்டுமானாலும் பதில் சொல்லுங்கள் சங்கர்ராமனுடைய படுகொலைக்கு எத்தனை போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்பட்டதுங்கிறத தேதி வாரியா சொன்னீங்கன்னா நான் மௌனமா இருக்கிறேன் இல்ல சங்கர்ராமன் ஹிந்து தானே கோவிலுக்குள் தானே படுகொலை செய்யப்பட்டார் அந்த படுகொலையில் உண்மை குற்றவாளிகள் யார் என்று இதுவரை கண்டுபிடிக்கப்படல எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்தினீங்க எத்தனை போராட்டம் நடத்தினீங்கன்னு ஒரு கேள்வி வன்னியல் சொல்லித்தார் நான் அதான் சொல்றேன் நான் அதுதான் திருப்பியும் சொல்றேன் இல்ல அதுதான் நான் திருப்பியும் சொல்றேன் அதை தாண்டி அடுத்த கேள்விக்கு வாங்க எம்ஜிஆர் இதை பொலிட்டிக்கலா எடுத்துட்டு போலான்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் எம்ஜிஆர் இந்த இடத்தில் எங்கு வந்தாருங்கிற கேள்விக்கு பதில் இருந்தால் நம்ம அதை நோக்கி நகரலாம் இல்ல நான் பதில் சொல்லணும் ஒரு நிமிஷம் நீங்க எனக்கு டைம் கொடுங்க இல்ல உங்க நேரத்தை அவர் தான் உங்க நண்பர் தான் எடுத்தார் ரமேஷ் தான் ஒரு நிமிஷம் நீங்க வந்து சங்கர்ராமன் கொலை சம்பந்தமா பேசணும்னா ஓகே சங்கர்ராமன் அவர்கள் கொலை சம்பந்தமா பேசணும்னா நான் வரேன் இப்ப நான் சொல்ல வர ஒரு ஒரு கேள்விக்கும் சங்கர்ராமனையும் குஜராத்தையும் டெல்லியும் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா பேசுறதுக்கான டைம் பத்தாது இப்ப நான் ஒரு குற்றச்சாட்டு சொல்றேன் திருமாவளவன் அவர்கள் கொடுத்த அறிக்கையில அப்பட்டமான பொய் மட்டும்தான் இருக்கு உண்மை இல்லைன்னு சொல்றேன் இப்ப ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்துட்டு இப்படி பொய் பேசுறீங்களே உங்களுக்கு அருகில இருக்கான்னு நீங்க விடுதலை சிறுத்தை தொடர்பாளர் பார்த்து கேட்கிறேன் விஜயரகு கொலை செய்யப்பட்டது முன் விரோதம் காரணமாகத்தான் என்றும் மத ரீதியான கொலை அல்ல என்றும் மாநகர போலீஸ் கமிஷனர் வரதராஜு விளக்கம் அளித்திருந்தார் விஜயரகு கொலை குறித்து காந்தி மார்க்கெட் போலீசார் வழக்கு பதிவு நாங்க ஒத்துக்கிறோம் அது அது வந்து யாரு கொடுத்தது கேட்டிங்கனா அது யாரு கொடுத்ததுனா அது உண்மைதான் இல்லன்னு சொல்லல ஆனா அதுக்கு முன்பாகவே ஒரு அறிக்கை வருது இத வந்து மத ரீதியா நடைபெற்ற கொலை அதாவது நான் திருப்பி சொல்றேன் கொலையில் ஈடுபட்டவர் கொலை செய்தவர் இஸ்லாமியர் தான் எஸ் மிட்டாய் பாபுவின் பெயர் முகமது பாபு தான் யூ ஆர் ரைட் நானும் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் கொலைக்காரன காரணம் மத பிரச்சனை அல்ல தனிப்பட்ட பிரச்சனை நீங்க தனிப்பட்ட பிரச்சனையில கொலை செய்தவர் ஒரு இஸ்லாமியர் என்ற அடிப்படையில் முதல்ல ஒரு அறிக்கை வருது இல்லை பாஜகவுடைய தேசிய செயலாளர் இருந்து அதை தான் அவர் சுட்டி காட்டுறார் அதான் நான் சொல்றேன் அந்த அந்த நோக்கத்தை அவர் சுட்டி காட்டினார் அடுத்த கேள்விக்கு நான் இறங்குறேன் எம்ஜிஆர் இந்த வந்து இங்க வந்து இல்ல இல்ல கடைசியா நான் இந்த பதில் சொல்லிட்டு நான் அப்புறமா போறேன் இப்போ தமிழகத்துல நீங்களே வந்து வன்னியரசு அவர்கள்கிட்ட சொன்னீங்க பல ஆபீஸ் பேரர்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தீவிரவாத தொடர்புகள் இருந்திருக்கு ஆடிட்டர் ரமேஷ் எடுத்துக்கோங்க அரவிந்த் ரெட்டி எடுத்துக்கோங்க எவ்வளவோ உயிர் பலி வந்து நாங்க கொடுத்திருக்கிறோம் அதனால எங்க இயற்கைத்து சார்ந்த யாராச்சும் கொல்லப்பட்டாங்கன்னா நாங்க களத்துல போய் நிக்கிறோம் அது எங்களுடைய உரிமை அதாவது இவங்க மத கலவரம் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்றதுக்கான உரிமை விடுதலை நினைக்கிறேன் திரு சூர்யா இல்ல இல்ல எல்லா குற்றத்திலையும் குற்றவாளிகளை தான் கண்டுபிடிக்கணும் நாங்க எந்த மதத்தை பத்தியும் பேசல இல்ல சூர்யா இல்ல நீங்க அதுக்குள்ளே நின்னீங்கன்னா நான் பேச தயார் நான் விவாதிக்க தயார் ஒரு கொலை நடைபெற்று எஃப்ஐஆர் கூட ஃபைல் செய்யப்பட்டதுக்கு முன்பாக இது இஸ்லாமிய பயங்கரவாத இயக்கம் நடத்திய படுகொலைன்னு ஹெச் ராஜாவிடம் இருந்து அறிக்கை வருகிறதுன்னு சொன்னா நீங்க எப்படி முடிவு பண்றீங்க அப்ப கோர்ட் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு நான் என்ன கேட்கறேன்னா இதே மாதிரி ஒரு இஸ்லாமிய திடீர்னு யாரோ ஒருவரால் வெட்டி கொலை செய்யப்படுகிறார் உடனே இதை வந்து பாஜக செய்தது அல்லது ஆர்எஸ்எஸ் செய்ததுன்னு ஒன்னொத்த சொன்னா அது எவ்வளவு அப்பட்டமான ஒரு கொஞ்சம் கூட அடிப்படை அறமற்ற ஒன்றாக இருக்குமோ ஏன்னா தொடக்கத்திலேயே ஒருத்தர் மீது பழி போடக்கூடாது இல்லையா அதுதான் திருப்பி திருப்பி அங்க வருது நீங்க ஒரு கொலை நடந்த அடுத்த நிமிஷமே இது இஸ்லாமிய பயங்கரவாதிகள் செய்த கொலை அப்படிங்கறீங்க ஆனா விசாரிச்சா ஒண்ணிலங்க கோயம்புத்தூர்ல ஒரு கோவில்ல மாட்டிறைச்சி வீசப்படுகிறது உடனே என்ன சொன்னீங்க எல்லாரும் சேர்ந்து மாட்டிறைச்சி வீசியவர்கள் இஸ்லாமியர்கள் நீங்க இல்லையா பன்றி இறைச்சி வீசப்பட்டு போச்சு ஆனா கைது செய்து பார்த்தா அவர் ஒரு ஹிந்து யார் சொன்னாங்க சொல்லுங்க இப்ப எனக்கு பேர் சொல்லுங்க யார் சொல்லல டேட் வைஸா நான் சொல்லுவேன் பொய் பொய் நீங்களும் பொய் பேசுறீங்க எந்த பாஜக தலைவர் இஸ்லாமியர்கள் சொல்லுங்க
காவல்துறை பூசி முழுக பார்க்கிறது உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் சொன்னீங்க. அப்ப உங்க மனசுல உண்மை குற்றவாளிகள் வேற யாரும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையா? இல்ல அப்ப நீங்க வந்து இஸ்லாமியர்கள் செஞ்சாங்கன்னு சொன்னாங்க, நீங்க சொன்னது தப்புன்னு நீங்க உண்மை குற்றவாளிகள் யார சந்தேகப்படுறீங்கன்னு சொல்லுங்க. பாஜக தலைவருமே சொல்லவில்லை. நான் திருப்பி சொல்றேன், அப்ப மிட்டாய் பாபு கொலை வழக்குல, மிட்டாய் பாபு செய்த கொலை வழக்குல அந்த வாரத்துல காவல்துறை சொல்வதற்கு முன்பாகவே இது மத ரீதியான கொலை என்று ஹெச் ராஜா சொன்னது தவறு நீங்க ஒத்துக்கிறீங்களா? வந்துட்டேன் ஒரே ஒரு கருத்து சொல்லிட்டு உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி பாஜகவை எதிர்க்கிற அளவுக்கு தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி கிடையாது. இப்ப எங்களுக்கு வந்து இவங்க வேல் யாத்திரை இவ்வளவு நாள் எதுவுமே பேசாம ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்படி வந்து பிரச்சனை பண்றாங்கன்னா அது திமுக சொல்லி இவங்க செய்யறாங்களோ அப்படின்ற சந்தேகம் முதல்ல ஏற்படுது. எம்ஜிஆர் பத்தின கேள்விக்கு, எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நடிகராக இருந்தவர், நடிகரா இருந்து முதல்வர் ஆனவர். அவருடைய ஃபேன்ஸ் வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் இருக்காங்க, டிஎம்கேல இருக்காங்க, பிஜேபியில இருக்காங்க. அதுக்குன்னு அவங்க கிட்ட போய் அவர் அதிமுக காரரு, அவரை பத்தி நீங்க பேசக்கூடாது, அவர் படத்தை பார்க்க கூடாது, அவர் பாட்டு கேட்க கூடாதுன்னு சொல்லல. நாங்க எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தை எங்களுடைய கேம்பெயின் சாங்ல பயன்படுத்தி இருக்கோம். அது எப்படி பயன்படுத்துறாங்க? அதிமுக கேக்குது, எம்ஜிஆர் அதிமுக கேட்டுட்டாங்க பாக்குறோம் சார். அதிமுக கேட்டுருச்சு, செம்பனை கேட்டுவிட்டார். எம்ஜிஆர் இல்ல, எம்ஜிஆர் படத்தை எப்படி? எம்ஜிஆர் வந்து திரைப்பட நடிகர் மட்டுமல்ல, அவர் அஇஅதிமுக என்ற ஒரு கட்சியுடைய நிறுவனர். எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இல்ல சார், ஒரே ஒரு நிமிஷம். நாளைக்கு பாஜகவை அல்லது ஜனசங்கத்தை தோற்றுவித்த தலைவருடைய புகைப்படத்தை அல்லது மரியாதைக்குரிய மறைந்த பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய புகைப்படத்தையோ ஒரு படத்தையோ அல்லது திரு அத்வானி, இப்போ இருக்கக்கூடிய திரு அத்வானி அவருடைய பாஜக மூத்த தலைவர் அத்வானி உள்ளிட்டவருடைய புகைப்படத்தையோ வேற ஒரு கட்சியில பயன்படுத்துறாங்க, உங்க சித்தாந்தத்துக்கு முற்றிலும் முரண்பட்ட கட்சியில பயன்படுத்துறாங்கன்னு நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? எம்ஜிஆர் ஆர்எஸ்எஸ் எதிர்த்தார்னு அதிமுக சொல்றாங்க. காலகட்டங்கள்ல எப்படியெல்லாம் ஆர்எஸ்எஸ் வச்சு பல மக்களுக்கு வந்து இந்த பேரிடர் காலத்திலயும் இதுலயும் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் எப்படி உபயோகப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறத நீங்க ஒண்ணும் எம்ஜிஆர் வழியில் எம்ஜிஆர் வழியில் சொல்லி ஜெயலலிதா சொன்னார். நீங்க எம்ஜிஆருக்கு போனா கூட ரொம்ப ஜாஸ்தி. செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆர்எஸ்எஸ் இங்க பேரணி நடத்த அனுமதி கேட்ட போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறுத்தார். மரியாதைக்குரிய திரு ஹெச் ராஜா அவர்கள், டாக்டர் தமிழிசை அவர்கள்லாம் கடுமையா அதை எதிர்த்து பேட்டி கொடுத்தாங்க. அதான் சொல்றேன், நீங்க நீங்க கலகங்கள் இல்லாத ஒரு நிமிஷம் நான் ஒரே ஒரு நிமிஷம். நீங்க வேணா நியமஸ்தனை கீழே மாத்திருங்க, திரு சூர்யாவுக்கு கீழே வலதுசாரின்னு போட்டுருங்க, ரமேஷ் சேதுராமனுக்கு கீழே பாஜகன்னு போட்டுருங்க. நான் ரமேஷ் சேதுராமன் பாஜக தொடர்பான கேள்வி வச்சேன். சூர்யா சார், நீங்க கொஞ்சம் ஓய்விடுங்க. உங்கள் பணிகளை உங்க மிகச் செம்மையாக ரமேஷ் சேதுராமன் செய்கிறார். நான் ரமேஷ் சேதுராமன் பாஜகவாகவே நான் கருதி பாஜக கேள்வி கேட்டுறேன்.